Hallelujah, praise the Lord. Greetings in the mighty name of our Lord Jesus Christ. Yesuvin naamathinal ungal ellarum naangal varaverkirom. Ethana per sandoshama irukrom. Kadavudaiya samoogathukku varathukku ethana per or aanandamai samadhanathoda sandoshathoda namma indha edathil namma vara aayathama irukom. Hallelujah. Ellarum sendu oru visai hallelujah solalama. Hallelujah. Amen. Let us all join together in worshiping and praising the King of Kings and Lord of Lords. What we do is very less. அவருக்கு நம்ம பண்றது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் தான். ஏனா அவர் எல்லா துதி கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். He deserves so much more. Amen. So with the very little that we have, நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட, நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஞானமோ இல்ல தலாந்தோ எது இருந்தாலும் சரி, இதோட நம்ம அவரை ஆராதிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வச்சுக்கோங்க, எங்க இருந்தாலும் let us together worship him with all that we have. Hallelujah. Amen. Amen. Cristo
Hallelujah. Hallelujah. Jacob in Devan. God of Jacob. Nam Devan, Saloma. He is our God, let us say. எனக்கு என்றென்றும் துணை அவரே என்னாலும் அவர் நடத்துவாரே He is always my comforter he's always with me and he will lead me through கரங்களை தட்டி பாடு உச்சரிப்பார் நம்பிக்கை வைத்தோமோ அந்த நம்பிக்கை வீண் போனாலும் even if the trust that we kept on people are lost ஆனால் ஒரு நம்பிக்கையாளர் நமக்கு உண்டு there is a person சொல்லுவமா என் ஆண்டவரை நான் நம்புவேன் I will trust in my Lord அவர் என்னை ஏமாற்ற மாட்டார் let us say he will never forsake me என் நோட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என் நோட்டத்தில் நான் தனிமாயில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் நம்முடைய இறுதி வரை நான் ஸ்துதி பாத்திரடா நான் இயேசையா நான் ஆராதனக்கு யோக்கியடவு நீவே ஐயா you are lord you are my praise you are my everything you are the one who deserves it all ஸ்துதி பாத்துடா நான் இயேசையா நான் ஆராதனக்கு நீவே யோக்கியுடவையா
Yerushalemu Nee paripoornatha Siyonu sikaramu Nee saundaryamu Yerushalemu Nee paripoornatha Siyonu sikaramu நன்றியப்பா நல்லவரே கண்களை மூடி ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் கரம் கிடைத்தீரையா
கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா வாய்களை திறந்து பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றோ கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே இசை வாசித்துக் கொண்டிருக்க எல்லாரும் கண்களை மூடி நன்றி ராஜா Let us enjoy his presence. காலை தள்ளாட விடவில்லையே நன்றி அப்பா. Lord, you never made me to fall. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிற நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் அவனை நான் தூக்கி விடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். When the righteous fall 7 times I will lift him up you said. என் விசுவாசத்தை விடாம என்னை காத்து கொண்டிரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for helping us to have that faith. உம்மேல் வைத்த நம்பிக்கையை நான் விட்டு விடாமல் எனக்கு கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for helping me Lord Jesus to not lose faith in you. இந்த நேரத்தில் வாய்களை திறந்து நான் துதிக்க இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த எனக்கு கிருபை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் Now thank you for giving me the grace to worship you and thank you Lord. ராஜா எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் My king we give you all the glory honor and நீர் மகிமை படுவீராக You be exalted in this place நீர் துதிக்கப்பட்ட துதிகள் மத்தியிலே வாசம் செய்வீராக You dwell among our praises oh God உம்மை உயர்த்துகிறோம் We lift your name இயேசுவின் நாமத்தில் பிதாவே Jesus name we pray Amen Amen ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறோம் We welcome you once again in the name of இந்த சாயந்திர வேளையில நீர் எங்களோடு கூட இருந்து கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் Thank you for joining us this evening and participating ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம் Let us get into the word of God எல்லாரும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் Please take your bibles and be prepared ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் Thank you for joining us we welcome you in the name of Jesus வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 Let us turn our bibles to Revelation chapter 12 verse 5 வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 Revelation chapter 12 verse 5 நான் படிக்கிறேன் நல்லா கவனிங்க Please listen as we read சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் She gave birth to a son, a male child who will rule all the nations with an iron scepter. Hallelujah. Amen. நம் ஆண்டவர் தேவாதி தேவன் சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிறவர். Our God Jesus, he is the one who rules all the nations. யாரோ ஒரு கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, ஆண்டவரை தெரிந்தவர் மட்டும் இல்ல. ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் இந்த பூமியே இருக்கிறது உலகமே இருக்கிறது It's not only a group of people a community that or a nation that God rules but the entire universe is under his control அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது He has the authority in his hands ஆளுகை அவருடைய கரத்தில் இருக்கிறது He has the ruling in his hands அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்ததுன்னு வெச்சீங்களா ஒரு வீடாகட்டும் ஒரு தனி மனிதனாகட்டும் ஒரு தேசமாகட்டும் இந்த உலகமாகட்டும் நன்றாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் When we come under the rule of Jesus Christ it can be a nation or a community or a family or an individual they will be prosperous பாருங்கले இப்போ நம்ம பிரைம் मिनिस्टर யாரோ ஆண்டவர்கிட்ட நம்ம தேசத்தை கையில கொடுத்துட்டு நீங்க ஆளுங்க ஆண்டவரே நீங்க ஞானத்தை கொடுங்க இந்த அவங்க விருப்பப்படி செய்யணும் சொன்னாங்க வெச்சீங்களே அப்ப நம்மளுடைய தேசம் எப்படி இருக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க just imagine if our prime minister would give the nation in God's hand and say lord I give this nation to you you take over you do what you please and as per your will just imagine how our nation would be
எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்ம தேசம் போய் கொண்டிருக்கிறது. What a terrible face our nation is going through. பயங்கரமான கொள்ளை நோய்கள். A terrible plague. லஞ்சங்கள். Bribery. Amen. பர் பெண்களின் கொடுமைகள். There is abuse against women. ஏழ்மை, poverty, ஏழ்மைகள். Poverty. சரியான ஒரு சானிடேஷன் இல்ல இந்தியாவுல. There is no a good sanitization. வேலை வாய்ப்பு இல்ல. There is no employment. பயங்கரமான தீவிரவாதங்கள், நக்சலைட்டுகள். There is a lot of terrorist groups. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யுத்தத்தின் செய்திகள் நம்ம கேக்குறோம். And I mean all of this we hear news about war. ஒரு பக்கம் இப்படி கொள்ளை நோயினா, கோவிட்னா, ஒரு பக்கம் அங்க இருந்து பார்டர்ல பயங்கரமான மிரட்டல்கள், அங்க வேற டென்ஷன், பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கு. On one side if we hear about the plague and its disaster, on the other hand we hear threatens from the borders. ஒரு பக்கம் அப்படி போனா, ஒரு பக்கம் பெண்கள், சிறுமிகள், பெண்களுடைய கொடுமை, பயங்கரமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். On the other hand we see things happen to women and we hear terrible news about இன்னொரு பக்கம் எல்லா ஸ்டேஜிலயும் எல்லா பகுதிகளிலயும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. லஞ்சத்தினால் வேலை நடக்கிறது. நல்ல வேலைகளை செய்ய முடியவில்லை. சோஷியல் ஒர்க் செய்ய முடியவில்லை. தேவையானவளுக்கு உதவி செய்ய முடியல. லஞ்சம் எதை எடுத்தாலும் காசு கொடுத்தாதான் வேலை நடக்கும், காசு கொடுத்தாதான் நல் பணியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, பணத்தாசையோடு இருக்கிற ஆட்களை நம்ம பார்க்கிறோம். And on the other hand we see people who are greedy for money and on all levels they take bribe. This bribery ruling this nation and whatever we want to do, even if it's a social work or any kind of work, bribery is very much needed. இன்னொரு பக்கம் பார்த்தா படிக்காதவர்கள் படிப்பு சரியா கொடுப்பதில்லை. அப்படி பார்க்கிறோம். ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. பிள்ளைகளுடைய எதிர்கால நிலைமை கேள்விக்குறியா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய தேசம் போய் கொண்டிருக்கிறது. And on the other hand the schools are not functioning properly. Schools are closing down and the future of the children is a big question mark. This is a kind of situation our nation is in. இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சித்தம் இல்ல, இந்தாங்க இந்த தேசத்தை உன் கரத்துல கொடுங்க, உம்முடைய கரத்துல கொடுக்கறேன்னு தேச தலைவர்கள் ஆண்டவராக இயேசுவை நம்பினாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு தேசமாக இந்தியா மாறும் என்பதை சற்று யோசித்து கற்பனை செய்து பாருங்க. And in this kind of a situation if our leaders could hand over the nations in the hands of God and say Lord it's not our will but your will be done, imagine what a transformation will come in all the nations. விசுவாசிக்கிற தேச தலைவர்கள், all the believers who are the leaders who are believers, parliament ஆகட்டும், assembly ஆகட்டும், ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய சுத்தத்தின்படி வேலையை ஆரம்பிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டு, அப்படிப்பட்ட ஒரு தேசமாக மாறினா நம்முடைய தேசம் எப்படி ஆண்டவர் எல்லைங்களும் சமாதானத்தை கட்டளையிடுவார். If the people in the parliament and assembly they pray and they worship and then start their meeting and they submit it to the will of God, imagine what kind of a place a nation will become. சங்கீதம் 145:3 சொல்லுகிறது. Psalm 145 verse 3 says. சங்கீதம் 145:3. Psalm chapter 145. உடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உடைய ஆளுகை தலை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. Psalm chapter 145 verse 3 says great is the Lord and most worthy of praise, his greatness no one can fathom. Amen. Hallelujah. ஆளுகை செய்கிற தேவன், he is a God who takes ஞானத்தை கொடுக்கிற தேவன், he is the one who gives போஷிக்கிற தேவன், he is the one who provides, பாதுகாக்கிற தேவன், he is the one who protects. Amen. மனுஷனால மக்களை போதிக்க முடியாது, போஷிக்க முடியாது. People cannot protect or provide for people. வேதம் சொல்லு, நம்ம தேவாதி தேவன் ஆளுகை செய்கிறவர், சகல தேசங்களையும் ஜாதிகளையும் ஆளுகை செய்கிறவர். The Bible says that he is ruling all the nations. அதான் ஒரு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவராகிய இயேசு ஒரு குறிப்பு ஜெபத்துல எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். When he got taught us how to pray there is a particular பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். We all know the prayer that Jesus taught everyone. என்ன சொன்னார் அதுல ஒரு பகுதி, பரலோகத்திலும் உடைய சுத்தம் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. There's a proportion in that prayer that says let your will be done as it is done in heaven. அப்படினா என்ன, பரலோகத்துல அவருடைய ஆளுகை இருக்கிறது. Which means that there is he rules in heaven. அப்ப பூமியில அவருடைய சுத்தம் செயல்படுவாதங்கன்னா அவருடைய ஆளுகை நடைபெறணும். Which means that if his will has to happen on this earth then he has to rule. அவசுத்தபடி நடக்கணும்.
then everything will happen according to his will. அவர் சுத்தபடி மக்கள் வாழணும். And according to his will people should live. அப்ப என்ன ஆகும்? அந்த தேசம் அமைதியா இருக்கும், சாந்த சமாதானத்தோட இருக்கும். So when that happens the nation will be filled with peace and joy. ஆக ஆளுகை என்பது ஆண்டவருடைய சுத்தத்தின்படி நடப்பது. So what is ruling means submit to the authority to him and do as is in ஆண்டவர் ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவர் சுத்தத்தின்படி வாழ்வது. So when God is ruling it means that we have to live according to his will. Daniel 4:3. Daniel 4:3. Daniel chapter 4 verse 3. Daniel 4:3. Daniel chapter 4 verse 3. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். How great are his signs, how mighty his wonders. His kingdom is an eternal kingdom, his dominion endures from generation to generation. Hallelujah. ஆண்டவர் சாலமோனிடம் ஒரு வார்த்தை சொன்னார். God said one thing to Solomon. அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ராஜ்யத்தில் நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். God said there'll be peace when he is ruling. ஆக வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்ந்த காலத்தில் யுத்தம் இல்லாது இருந்தது. So the Bible says that as long as Solomon was ruling there was no war. அவனுடைய தேசம் எங்கும் சுற்றிலும் அமைதி சமாதான நிலவியது. So everywhere around his the nation and where he ruled there was peace. ஆண்டவர் அந்த எல்லைகளை பாதுகாத்து கொண்டதனாலே அவன் வீட்ல சந்தோஷமா இருந்தான். God protected the boundaries and his land and that is the reason he was enjoying in his home. அப்ப வீடு கட்டினான். So he built a home. அவனுக்கு எந்த இடர்பாடு எந்த விரோதி எந்த தொந்தரவு இல்லாதனால ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினான். He did not have any enemy or anyone to stop him. Therefore he started building a temple. நம்முடைய வாழ்க்கையில கூட யோ பிரச்சனைகள் மத்தியில ஒரு வீடு கட்ட முடியுமா? Even in our life also when we have so many problems will we be able to build a home? சுற்றி நிறைய பிரச்சனைகள் சாப்பிடவாத முடியுமா? ஒரு ஒரு அமைதியா சாப்பிட முடியுமா? Even when there is so much of problems surrounding us do you think that we can even have food properly? நல்ல தூக்கமாவது வருமா? Will we get sleep properly? எப்போ இதெல்லாம் நடக்கும்? நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது எப்போ நடக்கும்? உங்களுக்கு நம்ம மனசுல சமாதானம், நம்ம சுற்றி சமாதானம், நம்ம சுற்றி விரோதிகள் தொல்லை இல்லாத போதுதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வரும். When can we eat properly, sleep properly and take rest when there is nothing in our heart, when there is peace in our mind, that is the reason, that is when we can not get bothered about anything around us. அதுதான் தானியேல நான் படித்து காண்பித்தேன். That is what we read in Daniel. அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. How great are his signs. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். His kingdom is an eternal kingdom. உங்களை எங்களை அவர் ஆள ஆரம்பித்தார் வச்சுக்கங்களே. If he starts ruling you and me. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். There will be miracles and signs and wonders in our lives. சமாதானம் இருக்கும். There will be peace in our life. நம்ம அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. When we give our life to him. அவர் நம்மை ஆளுகை செய்தார். When he rules us நாம சந்தோஷமா இருக்கலாம். We can be at peace and happy. அப்ப ஆளுகை என்பது அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவது. Reigning when he say that he is reigning over us it means that we are doing according to his will. நம்ம சுத்தத்தின்படி வாழ்ந்தன்னு வெச்சுக்கங்களே. If we live according to our will. ஆண்டவர் சுத்தத்தின்படி நடக்கலனா. If we do not walk according to God's will. ஆண்டவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டு கொடுக்கல. It means that we have not submitted ourselves to his rule. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நாம நிறைவேற்றும் பொழுது தான் அவர் சுத்தப்படி போணுமா இங்க போ, இதை செய்யணுமா இதை செய், இதை வாங்கணுமா இதை வாங்க, அவருடைய சித்தத்தை கேட்டு கேட்டு அவரோடு கூட நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா தான் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். So when we keep asking him in every step as to whether we can do this or that and keep moving forward in our life it means that he is reigning over us or he is ruling our life or ruling us. If not we are not allowing him to rule over us. Alleluia. இல்லன்னா உலகம் தான் நம்ம ஆளுகை செய்யும். Otherwise the world is ruling over us. Amen. எதை நம்ம எதை சித்தத்தின்படி நடக்கிறோமோ, யாரை பின்பற்றுமோ, யார் பேச்சு கேட்கிறோமோ அவங்க தான் நம்மளை ஆளுகை செய்கிறாங்க. Whose words are we listening to? Whom are we following? All those people only will rule over us. நான் ஒரு வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் காட்டி நம்மை கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும், இந்த உலகமோ வேறு காரியங்கள் நம்ம ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். I would like to show an incident from the Bible and share with you all how it will be if the world rules over us and if Jesus rules over us. 1 Samuel 8th அதிகாரத்தை நீங்க தியானிங்க பிறகாக. We will please meditate on 1 Samuel chapter 8 later. 1 Samuel 8:4. 1 Samuel chapter 8
verse 4 பாருங்க திடீர்னு இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார் இஸ்ரவேல் ஜனங்களை திடீர்னு அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு ஆண்டவர் முன்னாடி போறது so the god was leading the people of Israel and but suddenly the people of Israel got bored with the leading of God appo israelin mooper ella ondru kodranga and all the high leaders and high priests and all come together samuel kitta poranga they go to samuel poi enna pandranga and what are they doing aindha vasanathile 1 samuel 8 idho எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் எங்களை நியாயம் விசாரிக்கணும் எங்களுக்கு என்ன குறைன்னு கேட்கணும் எங்கள் குறைகளை நிவர்த்தி செய்யணும் நாங்கள் ஏதாவது வந்து சொல்லணும் அவர் கேட்கணும் எங்களோடு கூட அவர் இருக்கணும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னும் போது சாமுவேலுக்கு ஷாக் ஆயிடுச்சு ஸோ இன் வர்ஸ் 5 வி சீ தட் தி எல்டர்ஸ் கம் டு சாமுவேல் அண்ட் தே செட் டு ஹிம் யூ ஆர் ஓல்ட் அண்ட் யுவர் சன்ஸ் டு நாட் ஃபாலோ யுவர் வேஸ் நவ் அப்பாயிண்ட் அ கிங் டு லீட் அஸ் சச் அஸ் ஆல் த அதர் நேஷன்ஸ் ஹேவ் ஸோ வென் தே ஆஸ் ஃபார் அ கிங் பிகாஸ் தே வாண்டட் சம்வன் டு ஸ்பீக் டு அண்ட் சம்வன் டு ஆன்சர் தெம் because Samuel got very angry. 6th vasanam paருங்க Samuel dukkapattan. So in verse 6 we see this displeased Samuel. பயங்கர ஏன்னா ஏன் துக்கப்பட்டா எனக்கு எங்களுக்கு ஆண்டவர் வேணாம் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்ன்றனால துக்கப்பட்டான்னு Why was Samuel displeased? It is because it the Israel people meant that we don't want the Lord as our king but we want a human being as a king. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. So God said one thing. சாமுவேல் அவங்க சொல்றதெல்லாம் கேளு அவங்க உன்ன தள்ளல என்ன வேணாம்னு சொல்றாங்க அப்படி சொன்னாரு வேதனையோட சொன்னாரு. And the Lord told him listen to all that the people are saying to you. அவனுக்கு இஸ் நாட் யூ தே ஹேவ் ரிஜெக்டட் பட் தே ஹேவ் ரிஜெக்டட் மீ ஆஸ் தேர் கிங் என் கூட நடந்தாங்கன்னா சில ஒழுங்குமுறை இருக்குது இல்லை அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க இஷ்டம் போல வாழணும்னு நினைக்கிறாங்க ஒரு ராஜா இருந்தானா ராஜாவுக்கும் ஆசை இருக்கும் ராஜாவுக்கும் சில தேவைகள் இருக்கும் அவனும் இவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க மனுஷ நான் இப்படி வாழணும் அப்படி வாழக்கூடாது நான் கட்டளை கொடுக்குறேன் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்கிறேன் ஒழுங்குமுறை சொல்கிறேன் அது அவங்களுக்கு பிடிக்கல அதனால் தன்னை போல் ஒரு மனுஷனோட வாழ்ந்தோம்னா இவனும் ஒரு கை ஒரு காரியம் செய்யலாம் அவனும் ஒரு ஏதாவது செய்யலாம் ஒத்து போயிடுவாங்க அதனால வானான்றாங்க என்ன ஸோ ஹி செட் த லார்ட் செட் தட் ஐ ஹாவ் சர்டன் ரூல்ஸ் வென் தே ஹாவ் டு வாக் இன் மை வே ஐ ஹாவ் சர்டன் திங்ஸ் தட் தே ஹாவ் டு ஃபாலோ லுக்ஸ் லைக் தே ஆர் நாட் ப்ளீஸ்ட் வித் தட் தே டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ தட் ஸோ தே வாண்ட் அ மேன் ஹூ கேன் பி லைக் தெம் அண்ட் தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் ஸோ தே ஆர் ரிஜெக்டிங் மீ அண்ட் நாட் யூ பாருங்க சில பேர் ஜோம் பண்ண வருவாங்க இஃப் யூ சீ தேர் வில் பி அ ஃபியூ சர்வன்ஸ் ஆஃப் காட் ஹூ கம் டு ப்ரே விசுவாசிங்க ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க there will be few believers who come and get prayed to the servants of God நான் ஊருக்கு போனோம்யா வெளிநாடு போனோம் ஜெபம் பண்ணுங்க அப்படினுவாங்க brother I want to go abroad please pray for me போலாமா வேணாமான்னு கேட்பாங்க சில நேரத்தில் சம்டைம்ஸ் will ask can I go or not அவர் என்ன சொல்வார்னு வச்சுக்கலாம் நீங்கள் போகக்கூடாதுங்க இப்போ ஆண்டவர் சுத்தத்தில் சொன்னாங்கன்னா வேறு ஊழியக்காரர்கிட்ட போவாங்க இஃப் தே சே நோ திஸ் இஸ் நாட் த வில் ஆஃப் காட் யூ நீட் டு யூ ஷுட் நாட் கோ தே வில் அகேன் கோ டு அனதர் சர்வன்ட் அல்லது ஒரு நல்ல அவங்களுக்கு பிடித்த ஒரு திருமணம் வந்திருக்குது தான் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் நல்ல வருமானம் நல்லா இருக்கிறாரு பையன் தான் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா அந்த ஊழியர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் வாண்டான்னு சொன்னார் வச்சு அடுத்த ஊழியக்காரர்கிட்ட போவாங்க So if they get a good match for their children and they go and approach the servant of God, if they say no, again they will go to another man of God. இன்னொரு ஊழியக்காரன் வேண்டாம்னு சொன்னா இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போவாங்க. The other man of God also says no, they will again search for another one. ஆமா. ஏன் அப்படி போறாங்க? Why do they go like that? ஏன்னா அவங்க சித்தம் வேற, அவங்களுடைய தீர்மானம் வேற, அவங்க ஆசை வேற. Because their desire is some is different and they have already they are already determined appo avanga innoru ooliyagaratta pogumbodhu indha thirumanathai neenga seiyalam appadinum bodhu avangalukku sandosham ena avanga sutthatha avarum sollitar idu nadandirukku idu unmaiyile so when they go to another man of God and he says yes you can with this proposal they'll be really overjoyed because there will has been said by the man of God தங்களுக்கு பிடித்த ஊழியமன்றவங்க தங்களுக்கு பிடித்த வார்த்தை சொல்லுறவங்களை தேடி தங்களுக்கு செவிக்கு இனிமையான வார்த்தைகள் யார் சொல்றாங்க தங்களுக்கு என்ன பிடிக்குமோ தங்களுக்கு இனிமையா இதை சொல்றாங்களோ தங்களுக்கு பிடிக்காத சொன்னால் அந்த ஊழியக்காரர் வேண்டாம் தங்களுக்கு செவிக்கு இனிமையாக யார் சொல்கிறாங்களோ அங்கு கூட்டமாக ஓடி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஸோ த பைபிள் சேஸ் தட் தெர் ஆர் பீப்புள் ஹூ வில் வாண்ட் டு ஹியர் வாட் இஸ் ஸ்வீட் டு தேர் இயர்ஸ் வாட் தே வாண்ட் டு ஹியர் தே வில் கோ அண்ட் தே வில் கோ டு சச் பிளேசஸ் ஹூ வில் ப்ராஃபஸாய் ஹூ வில் டெல் தம் வாட் தே வாண்ட் டு ஹியர் தெர் ஆர் எனக்கு ஒரு ராஜா வேணும்னு ஜனங்க சொன்னாங்க ஸோ த பீப்புள் ஆஸ்ட் ஹியர் இன் திஸ் சாப்டர் ஃபார் அ ஆண்டவர் என்ன பண்ணார் ஒரு ராஜாவை கொடுத்தாரு வாட் டிட் த லார்ட் டு ஹி appointed a king. சவுல கொடுத்தாரு
He gave them the king Saul. Saul கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? What did God tell king Saul? தவர் ராஜா அமலேக்கியர் எல்லாரையும் ஒரு மிருகத்தை விடாத உயிரோட விடாத எல்லாத்தையும் சாகடிச்சிடுன்னாரு. God told Saul, do not leave anyone from the Amalekites, their property, possessions, nothing, kill them all. ஆனா கீழ்ப்படியல. But king Saul did not. ஆண்டவர் சொன்னது பிடிக்கல. He did not like what God ஆண்டவர் சுத்தத்தை நிறைவேற்ற மனசு இல்ல. He did not have the heart to fulfill the will of God. வேதம் சொல்லுகிறது அவன் மனது இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிய மனது இல்லாமல் ஆடு நல்ல கொழுத்த கன்றுகளை உயிரோடு வைத்துக் கொண்டான். So with the Bible says that he did not have the heart to kill those calves and kill those property and everything, so he keeps it for himself. அப்ப சாமுவேல் வந்து கேக்குறான், நீ என்ன பண்ணே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. So Samuel is coming and asking, what did you do? Did you finish everything? And Saul says, yes, I did everything the Lord said. அப்ப இல்ல ஆடு மாடு சத்தம் கேக்குதே. But Samuel says, I can hear the voice of the cattle. அதுவா இந்த ஜனங்க நல்லதை எடுத்து வைத்துக் கொண்டார்கள் தங்களுக்காக அப்படினு ஜன. ஆக இந்த ராஜா பாருங்க, ஏன் அந்த ஜனங்க இந்த ராஜா கேட்டானா, இவரும் ஒரு பங்கு எடுத்துக்குவார், நம்மளும் ஒரு இவரும் ரஞ்சம் வாங்குவார், நமக்கு ஏற்ற மாதிரி இவரும் நடப்பார். அதனால தான் கர்த்தர் வழிகாட்டுதல் பிடிக்காது. தேவனுடைய சித்தம்னா காத்திருக்கணும், சில நேரத்தில் ஜபத்தில் காத்திருக்கணும். தேவனுடைய சித்தத்தில் நடக்கணும்னா அவர் ஆளுகை செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் டிலே ஆகும், ஆனால் ஆசுவாதம் நம்முடைய வீட்டில் தங்கும். ஜனங்களுக்கு அதை பிடிப்பதில்லை. ஸோ வாட் டிட் ஹி சே தட் தீஸ் பீப்புள் வாண்டட் டு கீப் இட் அண்ட் ஆல் தட். ஸோ த கிங் வாண்டட் டு டு வாட் ஹி ப்ளீஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஹி வாண்டட் டு stay in the as in the position. That is what even the people of this world want to do, what they want and what they wish, and not follow the will of God in their life. But they don't know that when we are walking in the will of God, he will definitely bless us. அவரும் கொஞ்சம் திருடிக்குவாரு, நானும் கொஞ்சம் திருடிக்கிறேன். அந்த ராஜாவும் கொஞ்சம் திருடுவாரு, நானும் கொஞ்சம் திருடிக்குவோம். He that king also will steal few things. I will also steal few things. எனக்கு ஆண்டவர் என்ன வழி நடத்துறாருன்னா அவர் கேப்பார், ஏய் ஜெபம் பண்ணியா, ஏன் இது தப்பு பண்ணுற, ஏன் இதை பார்க்குற, ஏன் விபச்சாரம் பண்ணுற என்ன அவர் கேட்பார். அவர் கேட்க மாட்டார், இவர் நம்பால், இவர் எங்களை ஆளுகை செய்தார்னா இவங்களை நாங்கள் ஒன்றா கலந்துருவோம். அவரும் கொஞ்சம் லஞ்சம் வாங்குவார், நானும் கொஞ்சம் லஞ்சம் வாங்குவேன். அவரும் கொஞ்சம் தப்பு பண்ணுவார், நாங்களும் கொஞ்சம் தப்பு பண்ணுவோம். அப்போ எங்கள் ராஜாவும் எங்களை ஆளுந்தங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், ஏன்னா இங்கே இஷ்டப்படி வாழலாம். அதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய விருப்பம். ஸோ வாட் டு த இஸ்ரேல் பீப்புள் வாண்ட்? தே தாட் தட் இஃப் லார்ட் இஸ் லீடிங் அஸ், ஹி வில் வாண்ட் அஸ் டு டூ திஸ் டூ தட், ஹி வில் கீப் க்வெஸ்டனிங் அஸ் அண்ட் வி நீட் டு ஆன்சர் ஹிம். பட் இஃப் அ மேன் இஸ் அப்பாயிண்டட் அஸ் கிங், இஃப் ஹீ இஸ் ரூலிங் ஓவர் அஸ், ஹி இஸ் ஒன் ஆஃப் அஸ் அண்ட் ஹீல் பி லைக் அஸ். ஸோ வி டோன்ட் வி ஆர் நாட் ஆன்சரபிள் அஸ் மச் அஸ் வி ஆர் டு த லார்ட். ஆமென். ஆமென். அப்போ தான் ஆண்டவர் சொல்றார், சரி அவங்க ராஜா கேட்குறாங்க, ஆனால் ஒரு காரியத்தை சொல்லு, ராஜா உண்டாக்குனா இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, ராஜா கிட்ட இதெல்லாம் நடக்கணும், ராஜா இதெல்லாம் செய்வான், அதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி சொல்லிடுன்னு சொல்கிறார். ஸோ காட் சேஸ், எஸ் ஓகே, வில் அப்பாயிண்ட் அ கிங், பட் டூ டெல் தம் தட் தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த திங்ஸ் தட் த கிங் வில் டூ அண்ட் த திங்ஸ் தட் த பீப்புள் ஹாவ் டு ஒபே. Please inform them that earlier itself. ஆ பரவாயில்ல அப்படின்றாங்க. So the people say, yeah, it's okay, no problem. ஆண்டவர் சொல்றா, பாரு உங்க கிட்ட இருக்கிற நல்ல பிள்ளைங்களாம் அவன் எடுத்துக்குவான் வேலைக்கு. God says, see, all the good ones among you and the young ones will be taken for his. அரண்மனைக்கு வண்டி ஓட்ட, வாகனம் ஓட்ட, ரதத்தை ஓட்ட எடுத்துக்குமா. He will take all of you, all the good ones and the young ones for his, as a slave for his work. உங்க வயல்ல நல்லா வளைஞ்சா அதுல இருந்து தான் எடுத்துக்குவான். If your field is yielding good crops, he will take it from yours only. உங்கட்ட நல்ல வேலைக்காரன் வேலைக்காரி இருந்தா அவங்கள அவன் எடுத்துக்குவான். If you have good servants, he will take it from you only. நீங்க யுத்த ஆயுதங்கள் இதெல்லாம் இருந்தா அதையும் எடுத்துக்குவான் அவன். If you have good weapons of war, he will take that from you. உங்க வீட்ல நல்ல குமாரத்திக்கு உங்க பொண்ணு அழகா இருந்தா அத கூட எடுத்துக்குவான் அவன். If you have beautiful girls for marriage in your homes, he will take them for his palace as well. பின்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? முறையிடுவீங்க. ராஜாவானாம்பா எங்களுக்கு முறையிடுவீர்கள், ஆனால் அந்த நாளில் நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். லேட்டர் டெஃபினெட்லி யூ வில் கம் அண்ட் டெல் மீ தட் லார்ட் வி டோன்ட் நீட் அ கிங், வி டோன்ட் வாண்ட் அ கிங் அண்ட் யூ வில் கிரை அவுட் டு மீ அண்ட் ஆன் தட் டே ஐ வில் நாட் ஹியர் யூ. பரவாயில்ல எங்களுக்கு ஆண்டவர் வாண்டாம். It's okay, they said, it's okay, we don't want the Lord as a king. Raja தான் வேணும். We want a king. என்ன பண்ணாரு தாவீது ராஜா? What did King David do? ஒரு ஆள் அனுப்பினார்.
He sent a man. அந்த பொண்ணு அங்க இருக்குது பாரு அந்த வீட்ல யாருன்னு பாரு. He said look at a girl is there in that home. Who? யார் அது? Who is she? பத்சேபா லையா. பத்சேபா சார். இன்னொரு வேலைக்காரனானு போறாரு. He sending another servant. அவன போய் கூட்டிட்டு வா. Go and bring that woman. அவளை மோசம் பண்றாரு. And he is sleeping with her. கணவன கொலை பண்றாரு உரியாவ. And he is murdering her husband. பத்சேபா எடுத்துக்கறாரு. And he takes Bathsheba. இதுதான் ஆண்டவர் ஆளுகை செய்யலன்னு வெச்சீங்களே. உங்களை ஆண்டவர் ஆளுகை செய்யலனா வீடியோ ஆளுகை செய்ததுனா சினிமா ஆளுகை செய்ததுனா மொபைல் ஆளுகை செய்ததுனா அசுத்த படங்கள் ஆளுகை செய்ததுனா யாருக்காவது அடிமையாகி அவன் பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் எல்லாத்தையும் இழந்து போவீங்க. இஃப் யூ டோன்ட் அலவ் காட் டு ரூல் ஓவர் யுவர் லைஃப் ரூல் யூ இஃப் ஹீ இஸ் நாட் டேக்கிங் தி அத்தாரிட்டி இன் யுவர் லைஃப் இஃப் யூ ஆர் கிவிங் தட் பொசிஷன் டு சினிமா ஆர் மொபைல் ஃபோன் ஆர் சம் அதர் பர்சன் இன் யுவர் லைஃப் யூ யுவர் லைஃப் வில் நாட் வில் பி டிஸ்ட்ராய்டு. ரோமர் 12:2 ரோமன்ஸ் சாப்டர் 12:2 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மர்வமாகுங்கள். Do not conform to the pattern of this world but be transformed by the renewing of your mind then you will be able to test and approve what God's will is his good pleasing and perfect will. இந்த உலகத்தார் கோவில்கெல்லாம் போவாங்க. The people of this world will visit temples. ஆமா கொஞ்ச நாள் உபவாசம் இருப்பாங்க. They will fast for few days. கொஞ்ச நாள் கடவுள் கடவுள் கடவுள்னுவாங்க. They will say their God's name. அப்புறம் வந்து குடி கடைக்கு போவாங்க. Again they will get back to அசுத்தமான படங்களை பார்ப்பாங்க. They'll watch bad movies. மனைவிமார்களை அடிப்பாங்க. They'll drink alcohol and they'll beat their wives. விபச்சாரம் செய்வாங்க. They will do adultery. உலகத்துல பாவத்துல வாழ்வாங்க. They will live in sin. அவங்களும் பக்தி தான் பண்றாங்க. Even they are devoted people. எனக்கு பிரியமான கிறிஸ்தவனே தேவ பிள்ளையே. My dear child of God. நம்ம பக்தி எப்படி இருக்குது? How is our devotion to God? ஆண்டவர் சொல்கிறார். God says. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாதே. Do not be conformed to the pattern of this world. அவன் கர்த்தாவே கடவுள் கடவுள்னுவா. ஆனா கடவுள் அவங்கள ஆளுகை செய்யல. He will say Lord Lord and he'll call his God's names but he won't allow their gods to rule. சத்ரு ஆளுகை செய்கிறான். It's the enemy that's ruling over them. நீ கர்த்தரிடம் ஆளுகைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கலனா. If you don't allow yourself to be ruled by God. இந்த உலகத்துல வேற ஏதாவது உன்னை ஆளுகை செய்யும். Then the something else of this world will rule you. சவுல் ஆளுகைக்கு வந்தான். Saul came into ruling. ஜனங்கள் அழிந்து போனார்கள். The people got destroyed. தாவீது வந்தாலும் நிறைய தப்பு நடந்தது. Even when David came many mistakes did happen. ஆண்டவரை தவிர யார் நம்மை ஆளுகை செய்தாலும் சரி. No matter who comes if it's not God. நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். Our lives and many parts of it will be. அதுதான் வேகம் சொல்கிறது. That's what the Bible says. கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை நீ உணர்ந்துகொள். It says that you should approve what God's will is. உங்களுக்கு பிடிக்கலனா கூட சில நேரத்துல. Even if it's something that you don't want to. உங்க வாழ்க்கையில தாமதமானா கூட சரி. Even if it's getting delayed. கர்த்தர் சித்தம் இருந்தா அதுல உடன்படுங்க ஈடுபடுங்க. If it's God's will get into that and do அது மேரேஜ் ஆகட்டும். It can be a business ஆகட்டும். It can be a business. அது நீங்க எந்த ஸ்கூல்ல சேக்கிறது ஊரு மாற்றுறது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய பாதத்துல கொண்டு போய் வைங்க. It can be a changing of your home or a new job or going to a different city anything keep it at the feet of God. எங்க தெரியுமா விசுவாசிக்க தவறி போறாங்க. You know where the believers fall. ரொம்ப நாள் காத்துறது இதயத்தை இளைக்க பண்ணும். இதயத்துக்கு சோர்வு வந்துவிடும். When we wait for a long time we get discouraged. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு ஒரு நல்ல ஆசீர்வாதம் வந்தவுடனே கர்த்தருடைய கேட்காமே ஒத்துக்கொள்ளுவாங்க. So suddenly in the waiting process when they see something that's pleasing to their eyes and when they receive or hear about a blessing they'll accept it immediately. அது அல்ல. That is not. நன்மையோ தீமையோ. Whether it is good or bad. தாமதமானாலும் சரி. Whether it is delayed or not. வேதனை இருந்தாலும் சரி. Whether you have a lot of problems. கர்த்தருடைய சித்தத்தை எந்த பிள்ளை செய்தோ. Which the child of God that does the will of God. அவங்கள தான் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். It only God rules such people. ஆளுகை என்பது என்ன? What is ruling over a person? ஏது மொபைல நம்ம ஆளோ. Even the mobile can rule தூக்கம் கூட நம்மை ஆளுகை செய்யும். Sleep also can rule over us. ஆமா எல்லாமே பாவங்கள் கூட நம்மை ஆளுகை செய்யும். Even sin can rule us. எல்லாமே ஆளுகை செய்யும். Anything can rule us. அது சித்தத்துக்கு நம்ம இசையும் போது அது நம்மை ஆளுகை செய்யும். When we do according to the will of that then it means that it's having authority in our life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது when we fulfill the will of God in our life. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரே ஆளுகை செய்கிறார்ன்னு அர்த்தம். What does that mean? It means that he is having the authority and he is ruling over us. என் பிள்ளை என் விருப்பம் இல்லாத செய்ய மாட்டான். My child will not do
something that's not na sonnada dhaan seivan he or she will do what I said endha vedana vandhalo no matter what problems endha kashtam vandhalo what sorrows they have enakkaga avan thaanguvan he will withstand for me na sollura varaikkum avan kaathirpaan he will wait until I tell him yen pillai en sutthatha nerivetchuvan my child will fulfill my yena na en kulandhai en aalugai seigiren because I am ruling in his life adhudhaan that is what aalugai இதனால கர்த்தர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுப்போம் please submit to the rule கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க மனம் புதுசாக்கட்டும் இந்த நாளில் god says renew yourself may the உங்களுக்கு பிடிச்ச செய்தி இல்ல not the news that you want to hear உங்க பிடிச்ச காரியத்தை நிறைவேற்றதில்ல not trying to fulfill what you நமக்கு பிடித்த இடத்துக்கு போவதல்ல not going somewhere where we want நமக்கு நிறைய ஆசை இருக்கும் we will have many desires அதெல்லாம் நிறைவேறணும் நினைப்போம் we will want those desires to be fulfilled அந்த மத்தியில கர்த்தர் என்ன சொல்றார் but amidst that when we wait for god's will நான் என்ன செய்யணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் what does god want us to do அதை செய்யும் பொழுது when we do that அப்ப நம்மை கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் that is when god is ruling over us அப்ப கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் that is when it means he is ruling over us கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது when he rules over us அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போவார் he will take us beside still அவர் அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கு துன்பம் இருக்காது in those blessings we won't have any pain நம்முடைய ஆசீர்வாதத்தில் but in the blessing that we நாமவே தேடிக்கினா when we ourselves seek அதில் अनेक துன்பங்கள் இருக்கும் we will face a lot of pain அப்படிதான் நிறைய பேர் சில பேரோட ஜெபம் பண்ணவே வர மாட்டாங்க சில ஊழியக்காரர் ஏன்னா அவங்களுடைய சுத்தத்தின்படி அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க that is the reason they don't come to certain men and women of God because they don't pray according to their will. நான் இவங்க கிட்ட ஆலோசனைக்கு போனா இதே தான் சொல்வாங்க எப்பவுமே. If I go to them for advice this the same thing they'll keep telling. அதனால சில பேர் பாருங்க சில ஊழியக்கார கிட்ட வர மாட்டாங்க. So some people will not come to some சில பேர் சில ஆலோசனைக்கார கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏனா அவங்க கர்த்தரின் ஆலோசனைப்படி சொல்வாங்க அவங்க. Because they will tell the word of God but they won't be ready to listen. ஏனா அவங்களுக்கு பிரியமானது வேற. Because what they want is something. அதனால அவங்க சில காரியத்துக்காக அவங்க அந்த ஊழியக்கார கிட்ட வரவே மாட்டாங்க. They will not go to certain யாரு இவங்களுக்கு எஸ் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் போவாங்க they will only go to people or servants of god who say yes to their will அது எப்படி சவுல் அந்த ஜனங்களை இணைஞ்சது மாதிரி the similarly the way how saul and the people they became one நீ திருடு நானும் திருடுறேன் you steal I steal அவனி ஒரு 10 மாடு திருடிக்கோ you steal 10 cows I'll steal 2 அதுக்கு தான் எனக்கு ராஜா வேணும்னு சொன்னாங்க that is the reason they said we want a king ராஜாவும் திருடுவாரு இவங்களும் திருடுவாங்க the king also will steal and he will also sin so that they can also sin ஆண்டவர் ஆளுகை செய்தடே திருடாதேன்னு வாரு when god is ruling over us he will say do not steal அது மக்களுக்கு பிடிக்காது people did not like that அதனால தான் எனக்கு ராஜா நீங்க வாணா ஆண்டவரே எனக்கு ராஜா கொடுத்துருங்க that is the reason they said we don't want you as king but we want ஏனா கர்த்தருடைய வழிகள் நடக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க கர்த்தருடைய ஆளுகை கீழே வர மாட்டார்கள் people don't want to walk in the ways of god they don't come under the authority of god கண்களை மூடு let us close our eyes இந்த நாளிலும் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு என்பதை பார்த்தோம் he is a god we saw today that jesus is a god who rules over all nations with a அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை அவர் ஆளுகை செய்கிறார் he is ruling over people who do his will இஸ்ரவேலை அவர் ஆளுகை செய்தபொழுது அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் we know how many miracles and signs and wonders and blessings the people of israel received when god was ruling over them ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாம் ஒரு மனுஷன் ராஜா தான் எங்களை ஆளுகை செய்யணும் சொன்ன பிறகு எவ்வளவு நஷ்டங்கள் கஷ்டங்களை பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம் we saw how after they asked for a king a worldly king how much of problems they faced இந்த நாளில் நம்மை நிதானித்து பார்ப்போம் நம்ம உலகம் நம்மை ஆளுகை செய்கிறதா கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரா today let us search our hearts and ask ourselves if god is ruling over our lives உலகத்தின் சித்தத்தை நிறைவேற்றினால் உலகம் நம்மை ஆளுகை செய்கிறது கர்த்தரின் சித்தத்தை நிறைவேற்றினால் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறார் if we do the will of this world or our own will it means the world is ruling over us if we do god's will it means god is ruling over our lives வேதம் சொல்கிறது பரிபூர்ண ஆண்டவருடைய சித்தம் என்னென்பதை உணர்ந்து நீங்கள் மனம் புதிதாகுங்கள் மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் the bible says that no do not be conformed to the pattern of this world but be renewed in your mind so that you will test and you will know the will of god தாமதமானாலும் பரவாயில்லை even if it's get delayed it's okay கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை even if we face problems ஆண்டவருடைய சித்தத்திலே இருந்தீங்கனா if we are in the will of god ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் god will take care of everything இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் lord please bless this கேட்ட ஒவ்வொருவரோடு கூட இருப்பீராக be with each one who heard this இதை கேட்டு மறுரூபமாகுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக all those who have listened this are about to உம்முடைய சித்தத்திற்கு
உம்முடைய ஆளுகைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்துல ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதான சந்தோஷம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. மறுபடியும் மீண்டும் வாங்க, நாம் சந்திப்போம். We'll meet again tomorrow. அதுவரை கர்த்தர் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். And we wish you all in the name of our Lord Jesus. Amen. Amen. Amen.